الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس صدق الله العظيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும் இவைகளை விட்டும் தவிர்த்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்த்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மிகப்பெரிய ரஹ்மத்தை கொண்டு அவனுடைய ரஹ்மத்தான பத்தையும் அவனுடைய மகப்பிரத்தான பத்தையும் நம்மை அடைய செய்திருக்கின்றான். அதேபோன்று ரமலானின் இறுதிப்பத்தான நரகத்திலிருந்து விடுதலை அடையக்கூடிய பாக்கியமிக்க இந்த பத்து முப்பெரும் பரிமாணங்களை கொண்டுள்ளது. அதையும் நமக்கு முழுமையாக அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. இந்த ரமலானினுடைய முழு சாரமும் இந்த ரமலானின் இறுதிப்பத்தில் இருக்கின்றது. அல்லாஹுவின் ரஹ்மத்தை பெற்று, அல்லாஹுவின் மகஃபிரத்தை பெற்று, அதன் மூலமாக நரகத்தின் விடுதலையாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் இந்த பத்திலே வைத்திருக்கின்றார். அதே மாத்திரம் அல்ல, இறுதிப்பத்திலே நீங்கள் ஒற்றைப்படை இரவில் லைலத்துல் கதிருடைய இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அருளியிருக்கின்றார்கள். ஆக ஒவ்வொரு ஒற்றைப்படை இரவிலும், இந்த இறுதிப்பத்தின் ஒவ்வொரு ஒற்றைப்படை இரவிலும் நம்முடைய அமல்கள் ரமலானிலே உள்ள அமல்களை விடவும் இந்த ஒற்றைப்படை இரவில் அதிகமான ஒரு அமலை, அதிகமான ஒரு துஆவை, அல்லது ஒரு பிரார்த்தனையை, அல்லது குர்ஆன் ஓதுவதை அதிகப்படுத்துவோமேயானால் அந்த லைலத்து கத்ருடைய இரவின் பாக்கியத்தை பெற்றவர்களாக நாம் ஆகிவிடுவோம். மூன்றாவது பரிணாமம், இந்த இறுதிப்பத்தில்தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா சென்ற பின்பு ஒவ்வொரு ஆண்டும் இறுதிப்பத்திலே அவர்கள் இஹ்திகாஃப் இருந்திருக்கின்றார்கள் என்பதை எல்லா ஹதீஸ் நூல்களும் நமக்கு தெளிவு காட்டுகின்றன. இஹ்திகாஃப் என்றால் என்ன? படைப்பினங்களை விட்டு நீங்கி படைத்தவனை மாத்திரம் நோக்கி அமர்வதுதான், மஸ்ஜிதிலே அமர்வதுதான் இஹ்திகாஃப். அது நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை மாத்திரம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. அது அல்லாமல் உலகத்தினுடைய செய்திகளையோ தேவையில்லாமல் செல்போனை நாம் பார்த்து கொண்டு இஹ்திகாஃப் இருப்பதோ, அல்லது செய்திகளை பரிமாறிக்கொண்டு அளாவளாவி பேசிக் கொண்டிருப்பதோ இஹ்திகாஃபினுடைய அழகை சேர்ந்ததல்ல. அதுக்கு இஹ்திகாஃபே இருக்க தேவையில்லை. ஆகிய இஹ்திகாஃப் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் வாழ்க்கையில் அனைத்திலும் அந்த இஹ்திகாஃபே இருந்தார்கள். படைப்பினத்தை விட்டு நீங்கி படைத்தவனை மாத்திரம் நோக்கி இருப்பது. இது என்னவென்றால், லைலத்துல் கத்ருடைய இரவை
அந்த எழுத்திக்காப் இருப்பவர் இந்த பத்து நாள் இருக்கக்கூடியவர் அவர் தூங்கிக் கொண்டு மஸ்ஜிதில் தூங்கிக் கொண்டு இருந்தாலும் கூட அந்த லைலத்துல் கதருடைய இரவை அவர் அடைந்து விட்டார். ஏனென்றால் எழுத்திக்காப் என்ற இபாதத்தில் தான் அவர் இருக்கின்றார், நோம்பு என்ற இபாதத்திலும் இருக்கின்றார். நோம்பாளி தூங்குவதும் ஒரு வணக்கம். ஆக எல்லா வகையிலையுமே அவர் வணக்கத்தில் இருப்பதால் இந்த பத்து நாட்கள் இருக்கக்கூடிய எத்திக்காப் இருப்பவர்கள் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அவர்கள் கண்டிப்பாக பெற்றுக் கொண்டே விடுகின்றார். ஆக இது நரகத்தினுடைய விடுதலை பெறக்கூடிய ஒரு இறுதி பத்தாக இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்மா அஃதக்னி மினன்னார் வஅத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த துஆக்களின் மாதிரி நமக்கு இருக்கின்றது. நரகத்தை பயப்பட வேண்டும். நரகத்தை யார் பயந்து கொள்கின்றார்களோ, நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றார்களோ, அவர்களை விட்டும் நரகம், யா அல்லாஹ் என்னை விட்டு இவர் பாதுகாப்பு தேடுகின்றார், எனவே அவரை என்னில் நுழைத்து விடாது என்று நரகம் நம்மை தவிர்த்து கொள்கிறது. சொர்க்கத்தை யார் கேட்கின்றார்களோ, சொர்க்கம், யா அல்லாஹ் என்னை இவர் கேட்கின்றார், எனவே அவர் எனக்கு தாய் என்று சொர்க்கம் கேட்கின்றது. ஆக அல்லாஹும்மா அஜிர்னி மினன்னார் அல்லது அல்லாஹும்மா அஃதக்னி மினன்னார், நரகத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நாட்களிலுமே கேட்பார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் ஒஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். இந்த துவாவைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக ஓதியிருந்தார்கள். அதனுடைய இறுதி வரி நரகத்தினுடைய வேதலிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்பது அதனுடைய பொருள். ஆக நரகத்தினுடைய பயம் நம்மளிடத்திலே இருக்கும் பொழுதுதான் அதனுடைய அதை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய அச்சம் நம்மிடத்தில் வரும். உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், எல்லோரும் சொர்க்கம் செல்லலாம், ஒருவர் மாத்திரம் ஒருவரை தவிர என்று சொல்லப்பட்டால் அந்த ஒருவர் நானாக இருந்து விடுவேனோ என்று பயப்படுகின்றேன் என்பார். அந்த அளவிற்கு நரகத்தை பற்றி பயப்படுவார்கள். இன்னாதாப ரப்பிக்கல வாக்கு என்ற திருவசனத்தை ஓதும் பொழுது உமர் அலி அல்லாஹு தாலானு அல்லாஹினுடைய வேதனை நிச்சயமாக நிகழ்ந்தே வரும் என்று வரக்கூடிய அந்த வசனத்தை கேட்கும் பொழுது அஞ்சா நெஞ்சமுடைய உமர் அலி அல்லாஹு அவர்கள் மயக்கமடைந்து விழுந்ததை சரித்திரத்திலே பார்க்கின்றோம். ஆக சத்திய சஹாபிகள் எல்லாம் நரக இந்த உலகத்தின் எல்லா துறைகளிலும் ஈடுபட்டிருந்தாலும் கூட அதை மறுமையின் நோக்கத்தோடு அவர்களுடைய சிந்தனைகள் இருந்தது. இப்னு மஸ்ஊத் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வியாபார சரக்கை கடையில் கொடுத்துவிட்டு அந்தி நேரத்தில் அதற்கான கிரயத்தை வாங்க சென்ற பொழுது உங்களுடைய சரக்கிலே பழுதிருக்கின்றது, எனவே இதை திருப்பி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கடைக்காரர் சொன்னவுடன் இப்னு மஸ்ஊத் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒப்பாரி வைத்து அழ ஆரம்பித்து விட்டார். அவருடைய அழுகையை தேற்ற முடியவில்லை, நிப்பாட்ட முடியவில்லை. கடைக்காரர் இறங்கி வந்து வேண்டுமானால் அந்த சரக்கை நான் எடுத்துக்கொள்கின்றேன், அதற்கு சிறிய விலையை குறைத்து எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லும்போது நான் அதற்காக அழவில்லை, என்னுடைய அமல்களை நாளை அல்லாஹு ஜல்லஷானோ தாலா பார்த்து உன்னுடைய அமல்களிலே குறை இருக்கின்றது என்று என் முகத்தில் வீசி விடுவானே, அப்பொழுது நான் என்ன செய்வேன் என்று பயந்தேன் என்றார். இந்த உலகத்தினுடைய ஒரு சாதாரண நிகழ்வை கூட மறுமையின் நோக்கில் தன்னுடைய கவனத்தை செலுத்தி அஞ்சி பயந்திருக்கின்றார்கள் என்றால் அப்படி பயப்படுபவர்களை நரகம் எனக்கு தராதே என்று சொல்கின்றது. நரகத்தினுடைய விசாலம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே சஹாபிகள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சப்தம் கேட்டது. அல்லாஹ் கேட்க வைத்தான், இது என்ன சப்தம் என்று சஹாபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டபோது நரகத்தை படைத்த நாளிலிருந்து அதனுடைய விளிம்பில் இருந்த ஒரு கல்
நரகத்தை நோக்கி சென்று இன்றுதான் அதனுடைய அடியை அடைகின்றது. நரகத்துடைய விசாலம் எவ்வளவு பெரியது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய கோடான கோடி பாவிகளை எல்லாம் போட்ட பின்பும் கூட அலிம் தலாசி நீ நிரம்பி விட்டாயா என்று நரகத்தில் கேட்கபோது நரகம் ஹல்மிம் மசீத் இன்னும் இருக்கிறதா என்று கேட்கும். அப்ப நரகத்தினுடைய விசாலம் எவ்வளவு விசாலமானது என்பதை பார்க்கின்றோம். ஆக இன்னும் வேண்டும் என்று கேட்பது கூட நரகத்தினுடைய ஒரு வாடிக்கை. இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்பது நரகவாசிகளுடைய வாடிக்கை. எனவே நாம் இன்னும் வேண்டும் என்று கேட்பது கல்வி அறிவையும் பயபக்தியையும் தக்குவாவையும் தான் இன்னும் வேண்டும் என்று கேட்க வேண்டுமே தவிர இந்த உலகத்தினுடைய படைக்கப்பட்ட பொருள்களை அல்ல. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மஃபிரத்தை பெற்றுவதற்கும் நரகத்தின் விடுதலை அடைவதற்கும் எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமான அன்னலம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக காற்றடித்தாலோ அல்லது இடி இடித்தாலோ அல்லது வேகமாக மழை பிழிந்தாலோ அல்லாஹ்வின் பயத்தால் மஸ்ஜிதை நோக்கி விரைந்து செல்வார்கள் என்றால் அந்த அல்லாஹ்வின் பயம்தான் நம்மை நரகத்தில் இருந்து காக்கக்கூடியதாக இருக்கின்றது. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நமக்கு சொல்லி காட்டினார்கள். பனி இஸ்ரவேலர் இஸ்லாத்தை தழுவியவர்தான். மரணத்தின் நெருக்கத்தில் அல்லாஹ்வினுடைய பயமும் நரகத்தினுடைய வேதனையுடைய பயமும் அவரை மிகுந்த துக்கத்தில் ஆழ்த்தியது. மார்க்க அறிவை நிரம்ப பெறாத அவர் தன்னுடைய மகன்களிடம் கூறினார், நான் இறந்த பின்பு என்னுடைய உடலை எரித்து சாம்பலாக்கி கடலிலும் தடலிலும் பல்வேறு இடங்களிலும் அதை பரப்பச் செய்து விடுங்கள் என்று கூறிவிட்டார். மகன்கள் தகப்பன் செய்தமா சொன்ன மாதிரியே தகப்பனுடைய ஜனாசாவை எரித்து சாம்பலாக்கி பல இடங்களிலும் தூங்கிவிட்டார். இஸ்லாத்தில் உள்ளவர், மார்க்க அறிவை நிரம்ப பெறாதவர், கியாமத் நாளில் அவரை குறித்து அல்லாஹ் கேட்பான், ஏன் இவ்வாறு செய்தாய் என்று. ஏ அல்லாஹ், உன்னை பயந்துதான் சாம்பலாக போயிட்டானா அப்படி போயிருவேன் நினைச்சுக்கிட்டு உன்னை பயந்துதான் நான் அவ்வாறு செய்தேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் அவரையும் மன்னித்து அல்லாஹ் சொர்க்கத்திற்கு செல்வான் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவது அதன் மூலமாக அல்லாஹுவையும் நரகத்தையும் பற்றி பயப்பட வேண்டும், அதை பற்றி பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதுதான். ஆக அமல்களின் மீது நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது. அமல்கள் செய்ய வேண்டும், அந்த அமல்கள் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே என்ற கவலை வேண்டும். நம்முடைய அமல்கள் எத்தகைய தரத்தில் இருக்கின்றன என்பதை அல்லாஹ் தன்னுடைய பெருந்தன்மை கொண்டு ஏற்றுக்கொள்கின்றானே தவிர உள்ளால் உள்ளபடி நம்முடைய அமல்கள் சரியான தரத்தில் இருப்பதால் அல்ல, அவனுடைய பெருந்தன்மையால் நம்முடைய அமல்களை அவன் ஏற்றுக்கொள்கின்றான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சத்திய சஹாபியான ஸைலபா என்ற ஒரு இளைஞர் வீதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்நிய வீட்டில் குளித்துக் கொண்டிருந்த ஒரு பெண் திரைச்சீலையாக கதவுக்கு பதிலாக திரைச்சீலை தொங்கிக் கொண்டிருந்தது. காட்டிலே அந்த திரை விலகியதும் அந்த பெண்ணை இவர் பார்த்து விட்டார். இதேச்சையாக பார்ப்பது மன்னிக்கப்படக்கூடியது. மீண்டும் பார்வையை செலுத்திவிட்டார். மீண்டும் பார்வையை செலுத்திய பின்புதான் அவருக்கு உணர்வு வந்தது, நாம் மாபெரும் தவறிலே செய்துவிட்டோம். நான் எப்படி அல்லாஹ்வின் ரசூலின் முன்னால் நான் விழிப்பேன் என்று அப்படியே அவர் காட்டு வனாந்தரத்துக்கு சென்று விட்டார். பெருமானார் சபையிலே தாய்லபாவை என்ற இளைஞரை காணவில்லை என்பதற்காக
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களையும் இன்னொரு சஹாபியையும் தேடிச் சென்று அழைத்து வருமாறு சொன்னார்கள். அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டது போன்று அல்லாஹ்விடம் அரட்டிக்கொண்டு அழுது கொண்டு அவர் மலைப்பக்கத்தில் ஒதுங்கிக் கொண்டிருந்தார். அவரை அழைத்து வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வந்த பொழுது, இந்த வானத்தை விடவும் உன்னுடைய பாவம் பெரியதா, இந்த பூமியை விடவும் பெரியதா? ஆம், பெரியது என்று அவர் சொல்கின்றார். அல்லாஹ்வின் அருளை விடவும் உன்னுடைய பாவம் பெரியதா என்று சொன்ன பொழுது, இல்லை என்று அவர் சொன்ன பொழுது, அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டான், இதை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனாலும் அந்த ஒரு பார்வையின் பாவத்தால் நோய்வாய்ப்பட்டு அந்த நோயிலேயே அவர் வஃபாத்தாகி விடுகின்றார்கள். அந்த ஜனாசாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பெருவிரல் ஊன்றி நடந்தார்கள். காரணம் கேட்ட பொழுது தன்னுடைய ஒரு தவறான பார்வையை நினைத்து வருந்தியதற்காக, அல்லாஹ்வின் சமூகத்தில் நாம் எப்படி நிற்போம் எழுப்பப்படுவோம் என்று பயந்ததற்காக அவருடைய பாவத்தை மன்னித்ததோடு மட்டுமல்லாமல் 70,000 மலக்குமார்களை அந்த ஜனாசாவில் அல்லாஹ் கலந்து கொள்ள செய்தான். மலக்குமார்களின் நெருக்கடியால் தான் நான் என்னுடைய கால் பெருவிரலை ஊன்றி நடந்தேன் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால், பாவத்தை நினைத்து வருந்துவது அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. இபாதத்தின் தஸ்பீஹின் சப்தத்தை விட பாவத்தை நினைத்து வருந்தி அதற்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பது, நரகத்தை அஞ்சுவது அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒன்று. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரே ஒரு பாவத்தை மறந்து செய்தார்கள். ஃபனசிய ஆதம் என்றுதான் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். மறந்து செய்த ஒரு பாவத்திற்காக சொர்க்கத்தை விட்டு வெளியாக்கினார் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா. மறக்காமலே எத்தனையோ பாவங்களை செய்து கொண்டு சொர்க்கத்தை தா என்று நாம் எந்த உரிமையில் கேட்பது? எனவே நம்முடைய பாவத்திற்காக வருந்தக்கூடிய, நரகத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய இந்த கடைசி பத்தை இந்த ரமலான் மாதத்தின் ஒட்டுமொத்த முழு சாரமும் இந்த இறுதிப்பத்தில் தான் இருக்கின்றது. அந்த இறுதிப்பத்தை தான் நாம் ஷாப்பிங் மால்களிலும் கடை வீதிகளிலும் பெருநாள்கள் இப்பொழுதே வந்துவிட்டது போன்ற அதற்கான தங்கி அறிப்பிலும் நாம் அதை செலவழித்து வீணாக்கிவிடுகின்றோம். இதில் தான் நம்முடைய அமல்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவரை செய்த அந்த அமல்களை விடவும் அதிகமான ஒரு படித்தரம் இந்த இறுதிப்பத்தில் இருக்குமேயானால், அந்த லைலத்தல் கதருடைய இரவை அடையக்கூடிய அந்த முயற்சி இருக்குமானால் அல்லாஹ் அதை நசீபாக்குவார். அல்லாஹ் அதை ஏன் மறைத்து வைத்திருக்கின்றான் என்றால், மறைத்து வைத்திருப்பதே ஒரு பாக்கியம். அல்லாஹ் இதுதான் என்று அறிவித்து அதை பாழாக்கிவிட்டால் அதை போன்ற ஒரு துர்பாக்கியசாலி யாரும் இருந்துவிட முடியாது என்பதற்காக அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கின்றார். இப்படி நோம்பாளிகள் சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கே ஒரு நறுமணம் வரும். இது என்ன நறுமணம் என்று கேட்டபொழுது, நோம்பாளிகள் இப்பொழுதுதான் சோனத்தில் நுழைகின்றார்கள், அதனுடைய நறுமணம் என்று மலக்குமார்கள் கூறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நற்பாக்கியமான இந்த நோம்பிலே அல்லாஹ்வின் ரஹ்மத்தை கொண்டு நாம் கடந்து வந்திருக்கின்றோம். அல்லாஹ்வின் மஃபிரத்தையும் கடந்து வந்திருக்கின்றோம். இதனுடைய லட்சியம் நரகத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும். அந்த விடுதலைக்கான நேரம் இந்த இறுதிப்பத்தாக இருக்கின்றது. அதை நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு, நரகத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி விடு. அல்லாஹும்மா அஜ்ஜக் நீ மினன்னார், என்னை நரகத்திலிருந்து விடுதலையாக்கி வென்று கவலையோடு கேட்க வேண்டும்.
அல்லாஹ்விடத்தில் நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று கவலையோடு கேட்கும் பொழுது நரகமும் சேர்ந்து யா அல்லாஹ் இவரை எனக்கு தர வேண்டாம் என்று சொல்லும். எனவே இந்த ஒற்றைப்படை இரவுகளையும் நாம் புனிதமான இந்த நோன்பு நாளிலே அதிகமான இபாதத்துகளில் கவனம் செலுத்தி அதில் திருக்குர்ஆன் ஓதுவதோ அல்லது திக்ர்களில் ஈடுபடுவதோ இப்படி ஏதாவது ஒரு நற்காரியங்களில் முக்கியமாக வீண் பேச்சுகளிலும் விரயங்களிலும் ஈடுபடாமல் இருப்பதே ஒரு இபாதத்தான் இப்போ உள்ள காலத்தில். எனவே அந்த நற்பாக்கியமான அந்த பாக்கியத்தை நாம் பெறுவோமாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.